ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. ஸோ இன்றைக்கி சண்டே கேஒன்ஏ செஷன். ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள் பட்டாசு அத்தனை கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இல்லாமல் இப்போ தான் அந்த பையன் பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கான். கொஞ்சம் தீபாவளி இறக்கி அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் பொறுத்துங்க. ஹெட்செட்டில் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பார்த்து பட்டுன்னு காது மொயின்ற போது. இன்றைக்கி கேஒன்ஏ பெருசாக ஒன்றும் இருக்க போகிறது இல்லைன்னு ஒரு மூணு கேள்வி தான் இருக்குது. ஸோ அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துடலாங்களா. லீனா டி 8567 அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ நம்ம பிறப்பில் வந்து ஒரு விருப்பம் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுருக்கோம். அந்த விருப்பத்தை அடைய முடியாத ஒரு கால சூழலிருந்து நம்மளுடைய ஆயுட்காலமும் முடிஞ்சு போயிடுது. அடுத்த பிறப்பு அப்படிங்கிறது எடுத்து வரும் பொழுது நாம் சாதிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு நினப்பு இருந்திருக்கும்ல, அதை சாதிக்கிறதுக்கு ஏற்றார் போலவே வந்து நம்மளுடைய பிறப்பு அப்படிங்கிறது தரப்படுமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்குறாங்க. இந்த தரப்படுமா அப்படிங்கிறதுலேருந்து ஒரு சின்ன தெளிவுங்க, யாரும் தர்றதில்லை, நாம் எடுத்துக்கிட்டு வரோம், தேர்ந்தெடுத்துக்கிட்டு வரோம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம தான் தேர்ந்தெடுத்துட்டு வரோம் அப்படிங்கும் பொழுது நீங்கள் அதை ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு முனைப்போடு தான் இங்கே வர்றீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக அது நடக்கும். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கண்டிப்பாக கிடையாது. இது நான் முன்னாடி ஒரு தடவை இந்த களரி பாக்கெட்டுகள் அதுக்கெல்லாம் போகும்பொழுது, பள்ளிக்கூடம் படிக்கும்போது போகும்பொழுது எங்களுடைய குரு சொல்கிறது உண்டு. ஒரு மாணவன் வந்து அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே அது வந்து ஆக்சசிபிளான ஒரு இது கிடையாது இல்லையா. குல வழக்கத்தின்படி அதுக்கப்புறம் இவங்க தான் கற்றுக்கணும், இவங்க கற்றுக்கூடாது, அந்த மாதிரி நிறைய தடைகள் இருந்த காலத்தில் இருந்து அப்படி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஆக்சசபிளாக ஆகிடுச்சு, பட் இன்றைக்குமே ஒரு சிலர்னால் கற்றுக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. ஆனால் மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு விருப்பம் இருக்குது அந்த ஒரு கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விருப்பம் வந்து அலாதியான ஒரு விருப்பம் இருக்குது இல்லையா. இல்லை பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அலாதியான ஒரு விருப்பம் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோமே, என் குரு சொன்னதையே சொல்கிறேன். இப்போ இந்த கலையை கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறோம், ஆனால் கற்றுக்க முடியாத ஒரு சூழலில் இருந்து, ஆனால் அந்த மனசில் அந்த ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது, ஆயுட்காலம் முடிஞ்சு போயிடுது. அடுத்த பிறப்பு எடுக்கும் பொழுது அந்த கலையை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஊரில் கற்றுக்கிற ஒரு ஒரு இடத்துலையே ஒரு ஒரு வாய்ப்பு அமையக்கூடிய அந்த ஒரு இடத்துல பிறப்பமா, அந்த பிறப்புலையும் உங்களால் கற்றுக்க முடியலேன்னு வச்சுக்குவோம். சும்மா ஒரு பேச்சுக்காக அந்த பிறப்புலையும் கற்றுக்க முடியலன்னு வச்சுக்குவோம். அந்த கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசானனுடைய குரு மகனாகவே நம்ம அந்த இடத்துல பிறப்புமா, அது அது எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அந்த இடத்துல இருக்கும்பொழுது மூணு பிறப்பு தாண்டி போச்சு. அப்போ அந்த மனதனுடைய அந்த ஒரு ஏக்கம், அந்த ஆன்மாவனுடைய ஏக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தையே வந்து வென்றாது நான் அந்த கலையை கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதனுடைய பலம் அப்படிங்கிறது ஊன்றி போய் நின்றுமா. மூணு பிறப்பாக சேர்ந்துருக்கக்கூடிய அந்த ஒரு விருப்பம், அந்த பிறப்பில் அவன் வந்து அந்த ஒரு கலையை கற்றுக்குறான் அப்படின்னு சொன்னால், உண்மையாலுமே இந்த உலகத்தில் ஒருத்தனால் கூட அவனை வந்து தோக்கடிக்க முடியாத அளவுக்கு மாபெரும் பராக்கிரமசாலியாக அவன் வந்து ஆயிடுவான். அந்த ஆன்மாவனுடைய பலம் அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ இதில் பியூட்டி என்னென்னா, இதை கற்று முடிச்சுட்டு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த ஒரு லெவல் இருப்பான்ல, அடுத்த பிறப்பில் அதுக்கு பற்றி அவனுக்கு யோசனையே இருக்காது, அவ்வளோதான், அது முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒன்று பார்த்துட்டு அது பின்னாடி போயிடுவானுங்க. இப்படி தான் மனிதனுடைய குணம், பிறப்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது, குணம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. ஆண் உடல் எடுக்கணும், பெண் உடல் எடுக்கணும், அலி உடல் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்தந்த உடல், ஓ இப்படி தான் இது வேலை செய்யுமா, ஓகே புரிஞ்சிருச்சு, இது எனக்கு போதியா அப்படின்னு போயிட்டு நம்ம வந்து போயிட்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்து தாண்டி போயிட்டே இருப்போம். இந்த பிறப்பு ஒன்று எடுக்கணுமா, இந்த பிறப்பில் நான் எதே ஒன்று ஃபோக்கஸ் பண்ணுறேன், இதை நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், இதுக்கு இந்த மூணில் எதை நான் சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், இது பெட்டராக இருக்கும், யா இதை சூஸ் பண்ணிட்டு கீழே வருவோம். இப்படி தான் ஒரு முதிர்ந்த நிலை ஆன்மாக்கள் சூஸ் பண்ணிவிட்டு கீழே வருவாங்க. ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா அஃபினிட்டி இருக்கும், நானாக பிறந்தேன் எனக்கு அந்த உடம்பு பிடிச்சிருக்கு, நானாகவே இருக்கேன், பொண்ணாக பிறந்தேன் பொண்ணு பிடிச்சிருக்கு, பொண்ணாகவே இருக்கேன். அலியாக பிறக்கிறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் சூஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி கொஞ்சம் மேலே வரணும். ஸோ இது முதிர்ந்த ஆன்மாக்கள் சூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு இடம் அது. சரிங்களா? இப்படி தான் பிறப்பினுடைய ஒரு நடை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அதை மனசில் வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அதனுடைய ஆழம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அடுத்த பிறவிலேயோ இல்லை அதுக்கு அடுத்ததுலேயோ பிறப்பதற்கு அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. சரிங்களா? இது முருகப்பெருமானுடைய அந்த கதையில் பார்த்தோம்னா, இது இருக்கு இல்லையா கந்தன் கருணை தான் நினைக்கிறேன், அந்த படத்தில் பார்த்தோம்னா, ஏன் வந்து தெய்வானை முன்னாடியே திருமணம் செய்து கொண்டாங்க, வள்ளி வந்து அடுத்து இரண்டாவதாக திருமணம் செய்தாங்கங்கிற ஒரு ஒரு விளக்கம் சொல்லியிருப்பாங்க. உண்மையோ பொய்யோ, இல்லை வள்ளி தெய்வானைக்கு மறைமுக அர்த்தங்கள் இருக்கோ, அதெல்லாம் இப்போ நம்ம பேசலை. இந்த இடத்திற்கு பேசுகிறதுக்கு ஒரு ஏதுவான அந்த எக்ஸாம்பிள் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போது தெய்வானை வந்து நாள் பொழுதும் அவங்களுடைய முந்தைய பிறவில் பார்த்தீங்கன்னா, ஒரு நொடிப்பொழுது கூட இடைவிடாது முருகனையே நினைத்திருந்த காரணத்தினால அவர்கள் முன் இறைவனை வந்து சேர்ந்ததாகவும், வள்ளி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்பெல்லாம் அந்த காலை நேரத்தில் எப்படி நம்ம காலையில் சாமி கும்பிட்றோம்,
அப்புறம் மத்தியானம் சாமி கும்பிட்றோம், அப்புறம் சாயங்காலம் சாமி கும்பிட்றோம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த 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 குறித்த காலத்தில். ஆனால் குறித்த காலத்துலேயும் எந்த விதமான கவனச்சிதறலும் இல்லாமல் அவங்க கும்பிட்டாங்க. அப்போ இவங்க தொடர்ந்து கும்பிட்டதனுடைய பலனாக முன்னாடி இறைவனை போய் சேர்ந்தாங்க. இவங்க அந்த காலத்தின் அளவில் கும்பிட்டதுனால கொஞ்சம் காலம் தாழ்த்து வந்து அவங்ககிட்ட சேர்ந்தாங்க. இது ஒரு விளக்கமாக சொல்லப்படுது. இப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, மனதினுடைய நம்மளுடைய விருப்பத்தினுடைய முனைப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அது அளவுக்கு நம்ம எதிர்பார்த்ததை சீக்கிரம் போய் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறது இதில் நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி. லதா பிரகாஷ் அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ நமக்கு இந்த டேஜாவு அப்படின்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா. டேஜாவு அப்படின்னு ஒரு ஃப்ரெஞ்சு வார்த்தை. நம்ம ஒரு ஆளையோ நிகழ்வையோ ஒரு இடத்தையோ முன்னமே பார்த்த மாதிரி இருக்கும். ஏ இது என்னடா, இது நான் இங்கேயே பார்த்த மாதிரியே இருக்கடா அப்படின்னு இருக்கும். இப்போ நான் பேசின இந்த வார்த்தை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பேசின மாதிரி இருக்கே, இந்த சூழல் நான் இதுக்கு முன்னாடி அனுபவிச்ச மாதிரி இருக்கு இப்படி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு விளக்கமே சொல்ல முடியாது, ஏன்னா அப்படி ஒரு சூழல் நம்ம அனுபவிச்சிருக்கவே மாட்டோம், நமக்கு 100% தெரியும். ஆனால் அந்த மாதிரி ஒரு உணர்வு நமக்கு, ஆழமான அந்த உணர்வு நம்மகிட்ட வந்து சேரும். அப்போ இந்த டேஜாவோ அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த பிறப்பை தேர்ந்தெடுத்துட்டு வரும்பொழுது நமக்கு முன்னாடி எல்லாம் அந்த ரிஹர்சல் காட்டுவாங்க அப்படின்னு சொன்னோம்ல, அதனுடைய ஞாபகமாக தான் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், இது வந்து எதில் தெரியுமா, ஜேர்னி ஆஃப் சோல்ஸில் தான் நினைக்கிறேன். இந்த இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க, இந்த இதே விஷயத்தை அந்த ஜேர்னி ஆஃப் சோல்ஸில் தான் நினைக்கிறேன், அதான் நினைக்கிறேன். அதில் கரெக்டாக சொல்லியிருப்பாங்க, நீங்கள் முன்னமே பார்க்கறது வந்து உங்களுக்கு முழுமையாக எதையும் மறைக்கப்படுவது கிடையாது. ஒரு சில முக்கியமான செக் பாயிண்ட்ஸ் இருக்கும், அது வந்து உங்களுக்கு உணர்வுகள் ரீதியாக அது தூண்டப்பெறும். அது ஏன் என்னன்னே தெரியாது, ஆனால் உணர்வுகள் ரீதியாக தூண்டப்பெறும். மற்ற இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒருவாறாக மறைக்கப்பட்டிருக்கும். கரெக்டாக அந்த ஒரு நிகழ்வு போகும்போது கொஞ்சம் முதிர்ந்த ஒரு நிலை ஆன்மாக்களாக இருக்காங்க, மென்டலாக அவங்க வந்து பீஸ்ஃபுல்லாக அமைதியான ஒரு சூழல் இருக்காங்கன்னா அது ஆக்சுவலாக அந்த பழைய ஞாபகங்கள் நமக்கு டேப் ஆயிரும். அந்த மாதிரி சூழலில் தான் டக்குன்னு அந்த டேஜாவு அப்படிங்கிற ஞாபகம் வரும். அந்த ஒரு உணர்வனுடைய மாற்றம் இருக்கும் தெரியுங்களா, அது உங்களுடைய மனசில் அப்படியே அந்த இடமோ அந்த ஆளோ பேசிய பேச்சோ அது அப்படியே மனசில் நின்றுக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் அந்த ரிஹர்சல் பாயிண்டில் பார்த்துட்டு வந்தது தானான்னு கேட்டால், எஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 20-23 வயசுக்கு மேலெலாம் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் வர்றதில்லை. ஏன், குழந்தைகளுக்கு அதிகமாக வரும், பெரியவங்களுக்கு வர்றதில்லை. ஏன், நம்ம இந்த உலக விஷயத்தோடு ஒன்றி ஏந்துடுறோம், கண்ட இதெல்லாம் தூக்கி மண்டைக்குள்ளே போட்டுறோம், மைண்டு ஃப்ரீனஸ்ஸே கிடையாது. குழந்தைகளுக்கு ஒரு முட்டாயை கொடுத்துட்டிங்கன்னா அந்த மொத்த உலகமுமே அந்த குழந்தைக்கு அந்த முட்டாய் மேலே தான் இருக்கும். நமக்கு இந்த இதை போய் 2 ரூபா கொடுத்து வாங்கிட்டீங்கன்னு மேலே ஆரம்பிக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் அது எங்கெங்கேயோ போகும். 20 இயர்ஸ் முன்னாடி இந்த 2 ரூபாய்க்கு அப்படின்னு ஆரம்பி, எதுக்கு இதெல்லாம் இல்லையா. இதுதான் குழந்தைக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அதனால தான் பெரியவர்கள் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி டேஜாவோ அப்படிங்கிறது 99.99% நமக்கு நடக்காமல் போகிறதுக்குண்டான காரணம், மைண்ட் கெட்ஸ் கிளட்டர்டு, கண்ட அதெல்லாம் தூக்கி மண்டைக்குள்ளே போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய காரணம். குழந்தைகள் அப்படியே அமைதியாக இருக்கும், மைண்ட் எம்டியாக இருக்குது, அதனால் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதனால தான் வளர்ந்து வரக்கூடிய பருவத்தில் குழந்தைகளை அதட்டக்கூடாது, மிரட்டக்கூடாது, திட்டக்கூடாது, அவங்கள டீமோட்டிவேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல. ஏன்னா அது மூளை வளர்ந்து வரக்கூடிய தன்மையில் இருக்கிற நேரத்தில் அந்த இடத்துல சுருக்கிடக்கூடாது, அது ஃப்ரீயாக விடணும். அதுக்குன்னு மிரட்ட வேண்டிய நேரத்தில் மிரட்டுறது, ஒரு 2 சாத்துனா சாத்துறது அதெல்லாம் ஓகே தான். அதை ஒரு குறைவாக பண்ணிவிட்டு கொஞ்சம் சாமி கண் பொண்ணு அப்படின்னே வளர்த்தணும். சரிங்களா? ஸோ இதுதான் காரணம். சரி, அடுத்தவங்க சாய் பிரியா அப்படிங்கிறவங்க. மூச்சை ஓட்டத்தை, அவங்க மூச்சின் ஓட்டத்தின்னு எழுதி வந்திருப்பாங்க போல, மூச்சின் ஓட்டத்தை கவனிக்க அடிப்படை பயிற்சி ஏதேனும் உள்ளதா? மூச்சு ஓட்டத்தை கவனிக்கணும், இதுதான் அடிப்படை பயிற்சி, வேறு என்ன சொல்கிறது? இல்லை, நிறைய பேர் வந்து இங்கே நான் ஒரு இடத்துல ட்ரைனிங் ஒன்று போயிருந்தேன். ஸ்ரீதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார் ஒருத்தர் இருந்தார். டே, காலில் முள்ளு குத்துனா எப்படி எடுப்பேன்னு கேட்டார். சரிங்களா, இவ்வளோ தான் கேள்வி, காலில் முள்ளு குத்துனா எப்படி எடுப்பேன். நமக்கு தான் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சுட்டு போயிருக்கோம், நம்ம பள்ளிக்கூட பாடம் வந்து ஒரு 10-18 வருஷம், 17 வருஷம் பள்ளிக்கூட பாடம், 16 வருஷம் பக்காது படிச்சிருப்போம். அப்புறம் காலேஜெல்லாம் முடிச்சுட்டாங்க போகும்போது அதுக்குள்ளே மைண்டுக்குள்ளே தான் எல்லாத்தையும் போட்டு கண்ட கருமத்தெல்லாம் வந்து சேர்த்திருப்பாங்களே. இவர் எப்படி கேட்குறாரு, என்ன கேட்குறாரு, இதுக்கு எப்படி பதில் சொல்கிறது, அவர் ஏன் இதை கேட்டார். அவர் கேட்ட கேள்வி ரொம்ப சிம்பிள், முள்ளு குத்துனா, காலில் முள்ளு குத்துனா எப்படி எடுப்பேன், இவ்வளோ தானே. ஆனால் நம்ம மைண்டு கசகசகசகசகசகசகான்னு கண்டபடி யோசிக்கும். அவர் என்னை ஒரு மாதிரி சமாதானப்படுத்தி, டேனத்துலாம் நான் பொறுமையாக கேட்குறேன், முள்ளு குத்துனா எப்பட்றா எடுப்பேன், ஏன்டா இவ்வளோ யோசிக்கிற, முள்ளு குத்துனா எப்பட்றா எடுப்பேன், சரி இப்படி எடுப்பேன், சரி டே அவ்வளோதான்டா பதில், இப்படி எடுக்க போகிறேன்னு சொல்கிறேன், இது இதுக்கு ஏன்டா இவ்வளோ யோசிக்கிற, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்கடா லைஃபை அப்படிம்பார். அது எவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு லைஃப்பில் கொடுத்தது தெரியுங்களா. பட் எனிவே, இது இந்த கேள்வி வந்து அது மாதிரி தான், மூச்சு கவனிக்கிறதுக்கு என்ன சிறப்பான பயிற்சி வேணும். வேறதுல உட்காருங்க, இந்த பாரு இப்படி நான் உட்காந்துட்ருக்கேன், இப்படி நான் உட்காந்துட்டு இப்படினா உட்காந்துருக்கேன், ஏன் கண்ணை மூடணும், கண்ணை மூடுனா இந்த வெளிச்சம் வரலன்னா கொஞ்சம் 3வது கண் கொஞ்சம் ஈஸியாக ஆக்டிவேட் ஆகும், மெலட்டோனின் செக்ரீட் ஆகும்,
காலையில் நேரத்தில் அது ஆக போகிறதில்ல, செரட்டோனின் தான் வரும். பட் எனிவே இப்படி கண்ணை மூடி உட்கார்ந்தோம்னா இந்த ஆன்ம அமைதி அப்படிங்கிறது கொஞ்சம் சீக்கிரம் நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அவ்வளோதான், மூடணுன்னு கூட அவசியம் இல்லை, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அப்படியே உட்காந்துக்குங்க. இப்போ மூச்சு விடுறதை கவனிக்கிறதுக்கு என்ன பயிற்சி வேணும் இல்லை? எவ்வளோ ரொம்ப அற்பமான ஒரு விஷயம், அது எவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா? காலில் முள்ளு குதிச்சுன்னா எப்படி எடுப்பேன், இதுதான் கேள்வி. இது எவ்வளோ காம்ப்ளிகேட்டான நம்ம பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா? இப்படி எடுப்பேன்னா வேலை முடிஞ்சது, ஆயுசு பூரா நம்ம பண்ணது தான். ஓடுற மூச்சை கவனிக்கிறதுக்கு என்ன சிறப்பான பயிற்சி வேணும்? ஏன் இதை சொல்ல வரேன்னா, இது வந்து கிண்டல் கேளிக்காகவோ இல்லை, இதை போய் இவ்வளோ தூரம் பேசணும்னு சொல்கிறதுக்காக இல்லைங்க. இதை கேட்டுட்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும், இல்லை இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை வேறு யாராவது உங்ககிட்ட வந்து துணிக்கவும் செஞ்சுருவாங்க. நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக லைஃப் ஹேண்டில் பண்ணிட்டு போயிருவேன், யாராவது ஒருத்தனும் ஹேய் அப்படின்னா அப்படியா நான் தான் பண்ணிட்டேனாங்கிற மாதிரி ஆயிடுவீங்க. நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப சராசரியும் ஒரு விஷயமா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப எளிமையாக வருமா இருக்கும், அந்த எளிமையாக ஒருத்தனுக்கு வராமல் இருக்கும், ஆனால் அவனுக்கு வாய்ச்சாத்திரிக்கை அதிகமாக இருக்கும். நீங்கள் இப்போ பாவம் கொஞ்சம் வெகுளியாக இருப்பீங்களா இருக்கும், அவன் உங்ககிட்ட வந்து அனாவசியத்தை உள்ளே பூத்தி உங்களுக்கு சிம்பிளாக கையை தேர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயத்தை அவன் வந்து குட்டை குழப்பி விட்டு போயிடுவான். அவன் போய் படிக்க வேண்டியதை படித்து சீக்கிரம் பாதையில் பயணிச்சுட்டு போயிடுவான். உங்களுக்கு இலகுவாக இருக்கிறத நீங்கள் செஞ்சுருந்தீங்கனாலே நீங்கள் அதே பாதையில் தான் பயணிச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் போய் தேவையில்லாத கான்செப்டெல்லாம் படித்து, இது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தானே, இது என்ன இப்படி கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், இவ்வளோ டெக்னிக்கலாக நம்ம பண்ணணும் போல் அப்படி இப்படின்லாம் யோசிச்சு கடைசியில் நாம் உருப்பிடவே மாட்டோம். அந்த குட்டை குழப்பம் பாருங்க, அவன் போயிடுவான் முன்னாடி எங்கேயோ. அப்போ ரொம்ப ரொம்ப சுலபமாக இது இவ்வளோ தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயத்த குழப்பிக்காதீங்க, காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. இது என்னமோ இருக்குமோ அது அப்படி என்னங்க, ஓம் நம சிவாய் சொன்னால் நமக்கு எல்லாம் கிடைக்குமா? ஓம்ங்கிற அந்த ஒரு ஒரு சொல்ல சொன்னால் நமக்கு எல்லாமே கிடைக்குமா? இல்லை, அப்படி சொல்கிறோம் இல்லையா, விளக்கு பற்ற வச்சா எல்லாம் நடக்குமா? அது எப்படிங்க நடக்கும்? தீப ஒளியை பார்த்தா எல்லாம் நடக்குமா? சும்மா இருந்தால் எல்லாம் நடக்குமா? ஏன் இந்த கேள்வி? இருந்து தான் பார்க்கலாமே இல்லை. இல்லை இருக்கக்கூடியவர்களும் ஏ சும்மா இருப்பா, நீ என்னமோ பண்ணியிருக்கிற, சும்மா உட்காந்து உனக்கு இதெல்லாம் நடந்திருக்குமா? அப்போ இது என்ன ஆகி போயிடுது அப்படின்னு சொன்னால், கடைசி வரைக்கும் நாம் பயிற்சியும் பண்ண மாட்டோம், பயிற்சி பண்ணுறவங்களே விடமாட்டோம், இந்த பயிற்சி பண்ணுறவங்கள போய் குழப்பி விட்டு வந்துடுவோம். அவன் கொஞ்சம் ஸ்டேபிளான மைண்டாக இருந்தால் தப்பிச்சுக்குவான், ஓட பைத்தியாரன்ட்டு அவன் தப்பிச்சுக்குவான். அவன் கொஞ்சம் எங்காவது அசைவு கோர மைண்ட் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அவன் பாவம் சிக்கிடுவான், அவனுக்கு இயற்கையாக வர்றதும் இல்லாமல் போயிடும். இந்த எந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கனாலும், நீங்கள் கூட்ட குழப்பியாக இருந்தீங்கன்னா நீங்கள் திருந்திக்கிங்க, விட்டுருங்க, பாவம் அவங்களாம் நிம்மதியாக இருந்துட்டு போட்டோம். அவங்க சொல்லு, நீங்கள் போய் சொல்கிறீங்க ஒன்று, இல்லைப்பா எனக்கு இது சுலபமாக வருதுன்னு. அப்படியா, எப்படி சுலபமாக வருதுன்னு, அங்கிருந்து நாலு டேட்டா வாங்கிக்கிங்க. நீங்கள் ஓட்ட அவனுக்கு துணிக்காதீங்க. இந்த இயற்கையாகவே நமக்கு ஒரு திறமை இருக்கக்கூடிய ஆட்கள், இந்த மாதிரி கூட்ட குழப்பக்கூடிய யாராவது இருக்கிறீங்க அப்போ இருக்கிறாங்கன்னா, சாமி நீ பேசுகிற வரைக்கும் போது, எனக்கு ஆல்ரெடி வர வேண்டியது வந்துருச்சு, தயவு செஞ்சு போ, எங்கிட்ட வராது நீ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சே விட்ருங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு நல்லது. இந்த மாதிரி ஆட்கள் கூட இருக்கிறத காட்டிலும் நீங்கள் பயணிக்கக்கூடிய பாதை தான் உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க, சரிங்களா? ஸோ மூச்சு ஓட்டத்தை கவனிக்கிறதுக்கு சிறப்பு பயிற்சி என்னென்னா, மூச்சை கவனிக்கிறது தான் சிறப்பு பயிற்சி, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் நில்லுங்க, உட்காருங்க, நில்லுங்க, நடங்க, படுத்துங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஓடக்கூடிய மூச்சை கவனிக்க போகிறீங்க. ஏன் கவனிக்கணும், என்ன அலைகள் வேறு எங்கும் செல்லாது, மூச்சை கவனிக்கிறதுங்கிறதுல வந்து குவிஞ்சிரும். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளை அறியாமல் அப்படியே போயிடுவோம், அந்த மூச்சையும் கவனிக்க மாட்டோம், பேசாமல் அப்படியே போயிடுவோம். உள் கவனம் செல்ல 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 ஆன்ம சோதி அப்படிங்கிறது மலர ஆரம்பிக்கும், ஐம்புலனும் அதனுடைய செயல்பாடுகளை நிறுத்திடும், சரிங்களா? இதற்கு நிறைய வழிகள் இருக்குது. போகநாதர் தன்னுடைய 7000 கொடுத்த ஒரு இலகுவான ஒரு இது, முத்திரை அவசியம் இல்லை, ஆசன பயிற்சி அவசியம் இல்லை, இந்த ஆசனம் எதுவும் அவசியம் இல்லை, வடக்கு நோக்கி உட்காரு, அவர் சொல்லக்கூடிய வடக்கு வடக்கு திசையாகவும் இருக்கலாம், இந்த புருவமத்தி வடக்காகவும் இருக்கலாம், அதை அது மேலே கவனத்தை வச்சுட்டு ஓடக்கூடிய மூச்சை மட்டும் கவனி, இவ்வளோ தான் அவர் சொன்னது. அப்போ அதனுடைய நிலை என்ன ஆகும் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் சரி பரவாயில்ல, சொல்கிறேன், முன்னே சொன்ன மாதிரி தான், அந்த மூச்சு மேலே கவனம் இருக்கும்போது கவனச்சிதறல் அப்படிங்கிறது ஏற்படாது, இப்படியே போகும், நம்மை அறியாத அப்படியே ஒரு உறக்க நிலை அப்படிங்கிறது போவோம், தூங்காமல் தூங்கக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படிங்கிறதுக்கு போவோம். இது நாள்பட பயிற்சி செய்ய செய்ய ஆன்மசோதி அப்படிங்கிறது மலர ஆரம்பிக்கும். எவ்வளவு நேரம் பண்ணணும், எத்தனை நாள் பண்ணணும்னு கேட்காதீங்க, நீங்கள் உருப்படுறதுக்காக பண்ணுறீங்க. ஸோ இந்த நாளும் நேரமும் நீட்டிக்கும் பொழுது அது உங்களுக்கு நல்லதாக வந்த அமையும். ஸோ அதனால் நான் நல்லா இருக்கணும்னு பண்ணுறது, நான் முனைப்போட எவ்வளோ தூரமோ அதிகமாக நான் தான் பண்ண போகிறேன் இல்லையா, இந்த இடத்துல நாலு நேரம் குறிக்க போகிறது இல்லை இல்லையா, அதே தான் இங்கேயும், சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி கேள்வி. ஸோ இதுதான் இன்றைக்கி கேள்விகளுக்கு உண்டான பதில்கள். பிடிச்சிருந்துருக்கும்னு பெருமைட்டு வந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.
நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நிதிங்கள். நான் உங்களிடத்தில் தந்தபானி. நன்றி.